ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கருணை கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கறிவேப்பிலை தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 கட்டி பூண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி 1 துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் துருவல் 1 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். கடலை உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டை லவங்க ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், உங்களோட காரத்துக்கு தேவை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்து பேஸ்ட் கூட நம்ம மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருணைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். எப்படி தோல் உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உரிச்சிட்டு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகுங்க. கடுகு சீரகம் போட்டுருவோம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருணைக்கிழங்கு ஆட் பண்ணி இதை நல்லா எண்ணெயில் 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். இது 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.